பொதுவா வாரத்துக்கு ஒரு தடவை யாராச்சும் ஒருத்தங்களுடைய மூத்தரத்தை புடிச்சு குடிச்சு, அவங்க எந்த மொழியை சேர்ந்தவங்க, அவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க, அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு முழு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய நம்ம ஜோம்பி தம்பிகள் இவருக்கு இதான் வேலை. இன்றைக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் நெறியாளராக இருக்கக்கூடிய முக்தாருக்கு மூத்திர டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அடிப்படையில் முக்தார் வந்து தமிழரே கிடையாதா? தமிழர்கள் தான் தமிழர்கள் என்று மற்றவர்கள் கூறும் போது அதை ஏற்க மறுக்கும் சீமான் தமிழ் சாதியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள் என்கிற அரிய வகை கோட்பாட்டையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நாங்க தமிழர் யார் என்று அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். கவிதையிலே புகழ்பவன் தமிழில் திருட நினைக்கிறான், தமிழால் திருட நினைக்கிறான். முக்தார் ஒரு காலத்துல ஆதித்தெழுங்கறான், இன்றைக்கு உருது பேசக்கூடிய இஸ்லாமிய வந்தேரியா. யாரெல்லாம் தமிழர்கள் என ஆய்வு கூடங்கள் அமைத்து ஆய்வு செய்து சர்டிபிகேட் கொடுக்கும் பியூர் பச்சை தமிழ் தம்பிகளின் பாசத்தை வென்ற பாச தலைவனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழர்களை எப்படி அடையாளம் கண்டு பிரிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி ஆரியர் திராவிடரை இனம் கண்டு பிரித்தீர்களோ அப்படித்தான் நாங்க தமிழர் யார் என்று அடையாளம் கண்டு பிரிக்கிறோம். தமிழன்னா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளன்னா. நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. திராவிடம் எங்களுக்கு எதிரி அப்படின்னு பல கிறுக்கனக வளர்ற மாதிரி நீங்க என்னடா வேணும்? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, என்னதான் பண்றது? பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். ஒரு குறிப்பிட்ட சதவீத இஸ்லாமியர்களும் உளறிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆக அந்த இஸ்லாமியர்களுக்கு நாம் தெரிவிப்பது என்னன்னா, இந்த மண்ணில் பார்ப்பனர்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேருமே ஓர் இனம் அப்படிங்கிற இந்த அரசியலை திராவிட இயக்கம் தான் முன் வச்சது. இந்துவாக அறியப்படக்கூடிய மக்களும் உண்டு, இஸ்லாமியர்களும் உண்டு, கிறிஸ்துவர்களும் உண்டு. இன்னும் சொல்ல போனா மொழி கடந்து ஆரிய பார்ப்பனர்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஓர் இனம் அப்படிங்கிற இந்த ஓர்மைய திராவிட இயக்கம் தான் பேசுச்சு. இந்த மூணு வேலை செருப்பு மரியாதை குடும்பம் நடத்து. ஆனா இன்னைக்கு அந்த திராவிட இயக்கம் வேண்டான்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பி டீமாக இருக்கக்கூடிய சீமான் பின்னாடி போய் நின்றுட்டு, நாங்கள் இப்போது சீமானின் தம்பிகளாக வீட்டு இருக்கிறோம். சீமானின் தம்பிகளாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம். நாங்கள் மட்டும் வாக்களிக்க போவது இல்லை, எங்கள் சமூகத்தையே வாக்களிக்க வைக்க போகிறோம். சீமானுக்கு சாமரம் வீசக்கூடிய இளைஞர்களிடம் நாம் கேட்பது என்னன்னா, நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையின்படி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அல்லது உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல எப்படி பாக்குறீங்க? நீங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வீட்டளவுல உருது பேசுறாங்கன்னா, அது எதன் அடிப்படையில்னா, இங்கே இஸ்லாமியர் ஆட்சி இருந்த போது அந்த இஸ்லாமியர்களிடம் வேலை செய்ய போன நம் மக்கள் தான் தேவை கருதி உருது கத்துக்கிறாங்க. அதே போல இணையிலிவு நீங்க இஸ்லாம் மதத்தை தழுவிக்கிறாங்க. அது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் ஒரு பகுதியினர் உருது பேசுறாங்கன்னா, அவங்க நேரடியா அரபு நாட்டில இருந்து வந்தவங்க கிடையாது, அவர்களும் இந்த மண்ணின் மக்கள் தான். ஆனா இந்த எந்தவித வரலாற்று அறிவும் இல்லாம மண்டை முழுக்க சாணியை நிரப்பி வச்சுக்கிட்டு முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. முடியாது. ஏமா, சீமான் மனைவி கயல்வெளி தங்கச்சி என்னமா மனுஷன், என்னமா பண்ணிட்டு இருக்கான், நீ எல்லாம் என்னமா பாத்துட்டு இருக்கிறவன் எல்லாம், அவனு கொஞ்சம் சோத்துல வஸ்த வைமா இந்த சீமானுக்கெல்லாம். எல்லா நாட்டிலையும் போய் தமிழர்களை பிரிச்சுட்டு வந்துட்டான், இப்ப எல்லாத்துக்குள்ளயும் பிரிவினவாதத்தை உண்டு பண்ணிட்டு வந்துட்டான் இந்த நாய்.
என்ன நடந்துகிட்டு இருக்குது, இவன் என்ன பேச்சு பேசியிருக்கதான் நீ கேட்குறியாம்மா? ஏம்மா கயல்விழி, கேட்குறியா கேட்கலையா? இவன் என்னம்மா மனுஷன், எப்படிம்மா இவங்கிட்டலாம் நீ படுக்கிற? எங்கும் நாடகம் நடக்க ஆர்எஸ்எஸ் கார எவனோ எழுதி கொடுத்த குறிப்புகளை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு உளரக்கூடிய வேலைய இங்க இருக்கக்கூடிய ஜோமிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? தமிழதான் ஏன் ஏற்கனும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏத்த, நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் இல்ல, அவர் தன்னை பைய தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் உருது பேசுற முஸ்லீம் தான், அவரை தமிழரா ஏற்க முடியாது. வென்றாக வேண்டும் தமிழ், அவரை தமிழரா ஏற்க முடியாது. ஒன்றாக வேண்டும் தமிழன், அவர் இல்ல, அவர் தன்னை பைய தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். புராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. தமிழ் பேசுற இஸ்லாமியர்களையும் தாண்டி உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களும் நம்மவர்கள் தான். இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். அதிக சொல்லுங்க, வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க, உருது பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழரா இருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. முடியாது, புரிஞ்சதா? உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தானுக்கு அப்புறம் தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க, உருது பேசுற முஸ்லீமே உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். கேட்டுக்க, அவரை தமிழரா ஏன் ஏற்கனும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏத்த, நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் இல்ல, அவர் தன்னை பைய தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் உருது பேசுற முஸ்லீம் தான், அவரை தமிழரா ஏற்க முடியாது. இதுல என்ன பெரிய கொடுமைனா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களிடம் இஸ்லாமியர்கள் நமக்கான எதிரிகள் அப்படின்னு ஏற்கனவே இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலைய ஆர்எஸ்எஸ் ஆனது ரொம்ப தெளிவா பண்ணிருக்கு. அப்படி இருக்கும் போது ஆர்எஸ்எஸ் நேரடியா செய்யாத ஒரு வேலைய இந்த கும்பலை வச்சு பேச வச்சிருக்கு. ஏற்கனவே சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் நான் வந்து தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய, நீ உருது பேசக்கூடிய இஸ்லாமிய, நான் வேற நீ வேற அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே இப்படி ஒரு சர்ச்சைய இப்படி ஒரு பிளவை இந்த எச்ச பசங்க கடந்த 10 ஆண்டுகளா இங்க உருவாக்கி இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் காரனுடைய சித்துவம் பார்ப்பனுடைய மலத்தை திங்கிற நாய், இவன மரியாதை பேசுற அவசியம் இல்லைங்க. நாங்க நிறைய மரியாதை கொடுப்போம், சரிங்களா? அண்ணாமலையா அவர்கள்னு பேசுறேன், ஏன் இவன் அவையவன் பேசுறேன், ஏங்க பேசுறோம்? அப்ப அண்ணாமலையோட ஒரு மோசம் கிடையா? இவன் துரோகிங்க, தமிழர் துரோகி சீமான் வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன, வாயப்பாடுறான், உரைக்குதான் இல்லையா நான் சொல்றது? ஆரிய பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டிய இடத்துல அவர்களை எதிர்க்காம வேற ஒருத்தரை எதிரியா காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜோம்பி கும்பல்கள் தொடர்ச்சியாக உருது பேசக்கூடியவங்க நமக்கு எதிரி, தெலுங்கு பேசக்கூடியவங்க எதிரி, மலையாளம் பேசக்கூடியவங்க எதிரி, கன்னடம் பேசக்கூடியவங்க எதிரி அப்படின்னு தொடர்ச்சியா முன் வச்சுட்டு இருக்காங்க. அடே எங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன், அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்த மாதிரி வச்சுக்கிறது? இறவாதது அனைத்தும் அறியோம். யார் இவன்? சிவன். எவனோடும் மோதலாம், இந்த சிவனோடும் மோதக்கூடாது, அது தெரியல உனக்கு. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீங்க அதன் அடிப்படையில் தான் பெரியார கன்னடரும் பானுங்க, கலைஞரை தெலுங்கரும் பாங்க, இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வட்டத்திற்குள் அடைத்து இவர்கள் தான் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு பரப்பக்கூடிய வேலைய தொடர்ச்சியா இந்த கும்பல் செஞ்சுட்டு இருக்காங்க. கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா? இப்படி தமிழர்களையும் தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் மலையாளிகளையும் பிரிக்கணும், திராவிடர் பேரையே பேச விடாம தடுக்கணும்,
பெரிய அறம் முத காலி செய்யணும். அரசியல்ல இந்த இளைஞர்கள் வீழ்வதற்கு காரணம் பாப்பாங்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு இந்த இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு போன சீமானும் சீமான் கூட சேர்ந்துட்டு எப்படி ஓசியில வயிறு வளர்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மர்ம கும்பல் மட்டும்தான் இது அத்தனைக்கும் காரணம். சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. சீமானுக்கு மாமாவில் பாக்குற லைட்டு பிடிக்கிற நாய. இந்திய எதிர்ப்பு போர் கொழுந்து விட்டு எரிந்த போது அந்த இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் நீத்தவர்களாக உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. இவர்களால் இன்றைக்கு கன்னடர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய மக்கள் போராட்ட களத்தில் நின்று உயிரை விட்டு இருக்காங்க. இந்த மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு எடை போடாம இறங்கக்கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான். போராட்ட களத்திற்கே வராத ஒரே ஒரு சமூகம் இந்த மண்ணில் இருக்குன்னா அது ஆரிய பார்ப்பனர்கள் மட்டும்தான். அவங்க போராட்ட களத்துக்கும் வரலங்கிறதையும் தாண்டி ஈழ விடுதலையை முழு மூச்சாக எதிர்த்தவர்களாக இந்த மண்ணில் பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க. ஆகி இப்படிப்பட்ட நம் அத்தனை பேர்த்துக்குமான பொது எதிரியை இனம் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள தமிழ் பேசுகிற பார்ப்பனர்கள் வராங்களான்னு கேக்குறேன். வேற இப்ப வர்றாங்க தானே, நீங்க அப்படித்தானே பாக்கணும். ஆனா தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க நம்ம இனம் வரமாட்டாங்க. ஆனா தமிழ் பேசுற பார்ப்பனர்களை நம்ம இனம்ங்கிற வரையறுக்குள்ள வைக்க வைக்கிறீங்க. வரத்தானே செய்யறாங்க. தமிழ் தானே சொல்றேன்னா அவரை அவர் அடையாளத்தோடு அவருடைய பண்பாடோடு கலாச்சாரத்தோடு வாழ விடுவதுதான் மாண்பு. தக்காளி